விலைவாசி உயர்வு, ஜிஎஸ்டி வரி விதிப்பு ஆகியவற்றை கண்டித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் நடவடிக்கையும் பாதிக்கப்பட்டன. மழைக்கால கூட்டத்தொடரின் இரண்டாவது நாளான இன்று இரு அவைகளும் கூடின. விலைவாசி உயர்வு, ஜிஎஸ்டி வரி விதிப்பு அதிகரிப்பு உள்ளிட்டவற்றை கண்டித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் மக்களவையில் முழக்கங்களை எழுப்பினர். தடையை மீறி கைகளில் பதாகைகளை ஏந்தியபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. புதிய விதிகளின்படி அவை உறுப்பினர்கள் கைகளில் பதாகைகளை ஏந்தியபடி போராட்டம் நடத்தக்கூடாது என்று சபாநாயகர் ஓம் பிர்லா எச்சரித்தார். எனினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் பிற்பகல் 2 மணி வரை அவையை ஒத்திவைப்பதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார். हर विषय पर हर मुद्दे पर आपको चर्चा करने का प्रयास मैं पर्याप्त अवसर देता हूं. सभा की कार्रवाई இதேபோன்று மாநிலங்களவை கூடியதும் விலைவாசி உயர்வு, அக்னிபத் திட்டம் ஆகியவை குறித்து உடனடியாக விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். ஆனால் அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு மறுப்பு தெரிவித்ததால் காங்கிரஸ், ஆம் ஆத்மி, இடதுசாரி கட்சிகளின் எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவையை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைப்பதாக அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே பள்ளியில் நிகழ்ந்த வன்முறை தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். கள்ளக்குறிச்சி கனியாமூரில் உள்ள சக்தி பள்ளியில் +2 வகுப்பு மாணவி உயிரிழந்ததற்கு நீதி கேட்டு கடந்த 17ஆம் தேதி நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார். சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்த அமைச்சர்கள் ஏவா வேலு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் ஆலோசனையில் பங்கேற்றனர். உள்துறை செயலாளர் பணீந்திர ரெட்டி, காவல்துறை டிஜிபி சைலேந்திரபாபு மற்றும் உயரதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். வன்முறைக்கான காரணம் மற்றும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே வன்முறையில் காயமடைந்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள காவலர்களிடம் விழுப்புரம் சிபிசிஐடி ஏடிஎஸ்பி கோமதி, திருவண்ணாமலை சிபிசிஐடி ஆய்வாளர் தனலட்சுமி ஆகியோர் விசாரணை மேற்கொள்கின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கனியாமூரில் பள்ளி மாணவி மரண வழக்கில் கைதான பள்ளி தாளாளர் ரவிக்குமார், இரு ஆசிரியைகள் உள்ளிட்ட 5 பேரும் வரும் 1ஆம் தேதி வரை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட 5 பேரையும் இன்று அதிகாலை கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். அவர்களை வரும் 1ஆம் தேதி வரை காவலில் வைக்க நீதிபதி முகமது அலி உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து 5 பேரும் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். பள்ளியில் கடந்த 17ஆம் தேதி நடைபெற்ற வன்முறை தொடர்பாக இதுவரை 302 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதில் சிறார்கள் 22 பேர் சீர்திருத்த பள்ளியிலும் மற்றவர்கள் சேலம் மத்திய சிறையிலும் 15 நாள் காவலில் அடைக்கப்பட்டுள்ளனர். காவல்துறையினர் பயன்படுத்தும் தனிப்பட்ட வாகனங்களில் போலீஸ் என்ற போர்டு அல்லது ஸ்டிக்கர்களை வைக்கக்கூடாது என்று தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி வழக்கு ஒன்றின் விசாரணையின் போது சென்னை உயர்நீதிமன்றம் சில உத்தரவுகளை பிறப்பித்தது. அதில் காவல்துறையினர் தங்களது சொந்த வாகனங்களில் போலீஸ் என்ற ஸ்டிக்கரை பயன்படுத்தக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டது. மேலும் காவல்துறையினரின் சொந்த வாகன கண்ணாடிகளில் கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனையடுத்து தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு அனைத்து காவல்துறை உயரதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுகளை காவல்துறையினர் அனைவரும் பின்பற்ற அறிவுறுத்தியுள்ளார். காவலர்கள் வாகனங்களில் உள்ள போலீஸ் போர்டு மற்றும் ஸ்டிக்கரை உடனடியாக அகற்றவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் உத்தரவை பின்பற்றியது தொடர்பாக அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் உயரதிகாரிகளுக்கு ஆணையிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இத்தொடர்பான டுவிட்டர் பதிவில், கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் தமிழக மக்களுக்கு அரசு ஏற்கனவே சொத்துவரியை உயர்த்தி சுமையை ஏற்றியுள்ளது. இந்நிலையில் தற்போது மின் கட்டணத்தையும் உயர்த்தி மக்கள் தலையில் கடும் சுமையை அரசு சுமத்தி இருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்று எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டுள்ளார். தமிழக வரலாற்றில் இந்த அளவுக்கு மின்கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று விமர்சித்துள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் மின்கட்டண உயர்வை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மின்கட்டண உயர்வு தொடர்பாக ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலவச மின்சாரம் பெறுவோர் தவிர மற்ற அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்படுவார்கள் என்றும், பொதுமக்களால் மின்கட்டண உயர்வை தாங்கிக் கொள்ள முடியாது என்றும் கூறியுள்ளார். மின்வாரிய இழப்புக்கு நிர்வாக சீர்கேடுகளே காரணம் என்று கூறியுள்ள ராமதாஸ்,
யாரோ செய்த தவறுகளுக்காக மக்களை தண்டிப்பது எந்த வகையில் நியாயம் என்று வினவியுள்ளார். அதிகபட்சமாக 52% வரையில் மின்கட்டணத்தை உயர்த்துவது நியாயமற்றது என்றும், மின்கட்டண உயர்வுக்கு அரசு கூறும் காரணங்களை ஏற்க முடியாது என்றும் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மின்கட்டண உயர்வால் விலைவாசி உயரும் என்று கவலை தெரிவித்துள்ள கோவை மாவட்ட மக்கள் கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா டைம் முடிஞ்சு இப்பதான் மீண்டுட்டு வர சூழ்நிலையில இவங்க திரும்பவும் இந்த மின்கட்டண உயர்வு அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுங்க. வரும் காலகட்டத்தில் வந்து இந்த கோவை மாவட்டம் வந்து ஒரு தொழில் நகரமாக இருக்கிறத வந்து முடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது, சரிங்களா? அதனால் நீங்கள் மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் தமிழக முதல்வருக்கும் மின்துறை அமைச்சருக்கும் ஒரு கோரிக்கையாக கூட வச்சுக்கிறேன். இது மக்களை வந்து மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக்குற மின்கட்டண உயர்வாக இருந்துட்டுருக்குது. தயவு கூர்ந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த மின்கட்டண உயர்வை தயவு செய்து திரும்ப பெற வேண்டுமாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். விசைத்தறியாளர்களுடைய மின்கட்டணமும் உயர்த்தியிருக்கிறாங்க, உற்பத்தியாளர்களுடைய மின்கட்டணமும் உயர்த்தியிருக்கிறாங்க. அனைத்து மின்கட்டணமும் உயர்த்துகிற காரணத்தினால விலைவாசி ஏற்றம் அதிகமாயிட்டிருக்கு, பொதுமக்களுக்கு வந்து அதிக பாதிப்புகள் ஏற்படுங்கிறது வந்து. மின்கட்டணத்தை உயர்த்தினாலும் மின்வெட்டு இல்லாமல் அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று மதுரையைச் சேர்ந்த நகைக்கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். 50 ரூபா வாங்கிட்டா எங்களுக்கு வந்து எந்த விதமான வந்து மின் தடை இல்லாமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். எப்படி யூஸ்ஃபுல்னா, ஒரு நாளைக்கு ஃபுல் கட் ஆஃப் ஆனிச்சுன்னா அது ஒரு நாளைக்கு காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஓடுற டீசல் பெட்ரோல் இந்த எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் 6 நாள் கூட கரண்ட் பில்லு வந்து எடுத்துகிட்டு போயிடும். ஸோ நீங்கள் ஒரு 4 நாள் கரண்ட் கட் பண்ணிங்கன்னா அது x2 ஆயிரும். 50 ரூபா ஒரு நகைக்கடைக்காரங்களுக்கு கட்டுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நடுத்தரக்காரங்களுக்கு பெரிய விஷயந்தான். ஆனால் இதை வந்து 50 ரூபா வாங்கினாலும் நீங்கள் ப்ராப்பராக எங்களுக்கு கரண்ட் சப்ளை கொடுங்க, அது ஒன்று தான் என்னோட வேண்டுகோள். கேரள மாநிலத்தில் நீட் தேர்வு எழுதச் சென்ற மாணவிகளை சோதனையின் போது உலோக கொக்கிகளை காரணம் காட்டி தேர்வு மைய அதிகாரிகள் உள்ளாடைகளை கழற்ற கூறியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 17ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வில் 18 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் பங்கேற்றனர். மோசடிகளை தவிர்க்கும் நோக்கத்தில் தீவிர சோதனைக்கு பிறகே தேர்வறைக்குள் மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் கேரளாவின் கொல்லம் மாவட்டம் அயூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நீட் தேர்வு மையம் அமைக்கப்பட்டிருந்தது. அங்கு தேர்வு எழுத வந்த மாணவர்களை மெட்டல் டிடெக்டர் கொண்டு தேர்வு மைய அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது சில மாணவிகளின் உள்ளாடைகளில் உலோக கொக்கி இருந்ததால் அந்த கருவி பீ போலி எழுப்பியுள்ளது. இதனால் அந்த மாணவிகளை உள்ளாடைகளை கழற்றுமாறு அதிகாரிகள் வற்புறுத்தினர். மறுத்தபோது உள்ளாடைகளை கழற்றாவிட்டால் தேர்வெழுத அனுமதிக்க மாட்டோம் எனவும், உள்ளாடை முக்கியமா எதிர்காலம் முக்கியமா என மிரட்டும் துணியில் அதிகாரிகள் பேசியதாகவும் கூறப்படுகிறது. ஆகையால் மனவேதனை அடைந்த மாணவிகள் வேறு வழியின்றி தனி அறைக்கு சென்று உள்ளாடைகளை கழற்றிவிட்டு தேர்வெழுத சென்றுள்ளனர். சில மாணவிகள் உள்ளாடைகளிலிருந்த கொக்கிகளை மட்டும் அகற்றியதாகவும், இதனால் ஏற்பட்ட மன உளைச்சலால் அவர்கள் தேர்வு மையத்திலேயே அழுததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோன்று 90 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாணவி ஒருவரின் தந்தை அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். காவல்துறையிடமிருந்து மாநில மனித உரிமைகள் ஆணையமும் விளக்கம் கேட்டுள்ளது. தேசிய தேர்வு முகமை அதிகாரிகள் முழுமையாக தனிமனித உரிமைகளை மீறியதாக கேரள உயர்கல்வித்துறை அமைச்சர் பிந்து கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதனிடையே தேர்வு மையத்தில் மாணவிகளின் உள்ளாடைகளை கழற்ற கூறியது தொடர்பாக தங்களுக்கு இதுவரை எந்த புகாரும் கிடைக்கவில்லை என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அறிக்கையில் தேர்வு மைய கண்காணிப்பாளர் மற்றும் கொல்லம் பகுதிக்கான தேர்வு ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்டோரிடம் விசாரித்ததில் அதுபோன்ற சம்பவங்கள் எதுவும் நிகழவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளாடைகளை கழற்ற கூறுவது போன்ற நடைமுறைகளை தேசிய தேர்வு முகமை அனுமதிப்பது இல்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.